சீர்காழி பத்திரப்பதிவு அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத ரொக்கம் மற்றும் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் பத்திரப்பதிவு அலுவலகம் இயங்கி வருகிறது. இங்கு பத்திரப்பதிவிற்கு லஞ்சம் பெறப்படுவதாக நாகை லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து நாகை லஞ்ச ஒழிப்புத்துறை காவல் துணை கண்காணிப்பாளர் மனோகரன் மற்றும் ஆய்வாளர் ரமேஷ் உள்ளிட்டோர் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில் கணக்கில் வராத ரொக்கம் 42,400 ரூபாய் மற்றும் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக பத்திரப்பதிவு அலுவலர் நாகநந்தினி, எழுத்தர்கள் ரவிச்சந்திரன், வல்லவன், பாலகுரு உள்ளிட்ட 4 பேர் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்துவதற்கு தயாராக உள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் எம்பி வசந்தகுமார் உடல்நலக்குறைவால் காலமானதை அடுத்து கன்னியாகுமரி தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளதை குறிப்பிட்டார். அங்கு பிப்ரவரி மாதத்திற்குள் தேர்தல் நடத்த வேண்டும் என்றும் அதற்கான ஏற்பாடுகள் தயார் நிலையில் உள்ளதாகவும் கூறினார். அத்துடன் தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் வரை கொரோனா பாதிப்பு இருக்கும் பட்சத்தில் பீகார் போன்று 80 வயதிற்கும் மேற்பட்டோர் தபால் வாக்குப்பதிவு வசதி அளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். ராமநாதபுரத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வந்த அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே உள்ள நெல்வயல் கிராமத்தில் பாதையில் ஆக்கிரமிப்பு இருப்பதாக கூறி குணசேகரன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் திருவாடானை தாசில்தார் மாதவன், டிஎஸ்பி ராமகிருஷ்ணன் தலைமையில் சென்று அதிகாரிகள் ஆக்கிரமிப்பை அகற்ற முற்பட்டனர். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி மக்கள் வண்டிகளை உள்ளே விடாமல் தரையில் படுத்துக் கொண்டனர். மேலும் சிலர் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியும் மக்கள் ஒத்துழைக்காத நிலையில் காவல்துறை உதவியோடு ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டது. இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. கோடி ரூபாய் வரையிலான வங்கிக் கடன்களுக்கு வட்டிக்கு வட்டி வசூலிப்பதை ரத்து செய்வதற்கான நடவடிக்கையை விரைவாக அமல்படுத்துமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. ஊரடங்கு காலத்தில் வங்கிக் கடன்களுக்கான வட்டியை தள்ளுபடி செய்யக்கோரி உச்சநீதிமன்றத்தில் தொழில் நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கு கடந்த மாதம் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி அசோக் பூஷன் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது கடன்களுக்கான வட்டியை தள்ளுபடி செய்ய இயலாது எனவும், கொரோனா காலத்தில் ஒத்திவைக்கப்பட்ட 2 கோடி ரூபாய் வரையிலான கடன்களுக்கு கூட்டு வட்டியை தள்ளுபடி செய்வதாகவும் மத்திய அரசு விளக்கமளித்தது. இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது வட்டிக்கு வட்டி ரத்து தொடர்பாக முறையாக ரிசர்வ் வங்கி அறிவிப்பு வெளியிடாததால் கூட்டு வட்டி வசூலை நிறுத்த முடியாது என வங்கிகள் தெரிவித்துள்ளதாக மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் நவம்பர் 2 தேதிக்குள் முறையான அறிவிப்பு வெளியிட மத்திய அரசுக்கு அறிவுரை வழங்கினர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள கொரோனா சிகிச்சை மையங்களில் நோயாளிகளுக்கு நேச்சுரோபதி மற்றும் யோகா பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. கொரோனா பாதிப்பால் பெரும்பாலானோருக்கு மன அழுத்தம் மற்றும் நுரையீரல் பாதிப்பு ஏற்படுகிறது. மன அழுத்தத்தை குறைக்கவும் நுரையீரல் செயல்பாட்டை அதிகரிக்கவும் நேச்சுரோபதி சிகிச்சைகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ராணிப்பேட்டையில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் நேச்சுரோபதி மற்றும் யோகா மருத்துவத்துறையின் சார்பில் கொரோனா நோயாளிகளுக்கு நேச்சுரோபதி மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. தினமும் காலையில் உப்பு மற்றும் மஞ்சள் நீரில் வாயு கொப்பளித்தல், மூக்குப்பாதையை சுத்தப்படுத்தும் சிகிச்சை, தியானம், யோகா, சூரிய குளியல், நறுமண சிகிச்சை உள்ளிட்ட சிகிச்சைகள் நோயாளிகளுக்கு வழங்கப்படுகின்றன. பழனிமலை முருகனுக்கு காவடி எடுத்து வழிபாடு செய்த வீடியோவை பாஜக நிர்வாகி காயத்ரி ரகுராம் தனது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கருப்பர் கூட்டம் யூடியூப் சேனலில் கந்தசஷ்டி கவச பாடல் விமர்சிக்கப்பட்ட விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து பாஜகவினர் வேல் வழிபாடு செய்து அதனை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு தங்களது ஆதரவை தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் தமிழக பாஜகவின் கலாச்சார பிரிவு மாநில தலைவரும் நடிகையுமான காயத்ரி ரகுராம் காவடி எடுத்து வழிபாடு செய்துள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்பின் மகனான பாரன் டிரம்புக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதாகவும் பின்னர் அவர் குணமடைந்ததாகவும் மெலானியா டிரம்ப் தெரிவித்துள்ளார். டிரம்ப் மற்றும் மெலானியா டிரம்ப் இருவருக்கும் தொற்று உறுதியான நிலையில் பாரன் டிரம்புக்கு பரிசோதனை செய்தபோது அவருக்கு நெகட்டிவ் என முடிவு வந்ததால் நிம்மதியடைந்ததாக கூறியுள்ள மெலானியா, அடுத்து என்ன நடக்குமோ என யோசித்துக் கொண்டே இருந்ததாகவும் கூறியுள்ளார். தான் பயந்தது போலவே அடுத்தடுத்த பரிசோதனைகளின் போது பாரனுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதாகவும் சிகிச்சைக்கு பின்னர் நெகட்டிவ் என முடிவு வந்துள்ளதாகவும் மெலானியா டிரம்ப் தெரிவித்துள்ளார். தனது மகனின் அந்தரங்கத்தை பாதுகாக்கும் விதமாக இந்த தகவலை முன்கூட்டியே வெளியிடவில்லை என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். பிரான்சில் மீண்டும் சுகாதார அவசர நிலை அமல்படுத்தப்படுவதாக அதிபர் இமானுவேல் மேக்ரன் அறிவித்திருக்கிறார். பிரான்சில் கொரோனா பாதிப்பால் அமல்படுத்தப்பட்ட சுகாதார நெருக்கடி நிலை கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு திரும்ப பெறப்பட்டது. இந்நிலையில் தொடர்ந்து அதிகரிக்கும் கொரோனா தொற்றால் மீண்டும் சுகாதார அவசர நிலையை அறிவித்திருக்கும் இமானுவேல் மேக்ரன்
பாரிஸ், லில்லி, மான்ச்பெல்லியர் உள்ளிட்ட 9 பிராந்தியங்களில் மக்கள் இரவு நேரங்களில் நடமாட தடை விதிக்கப்படுவதாக கூறியுள்ளார். பிரான்சில் இதுவரை 7,98,000 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் 33,000 பேர் உயிரிழந்துள்ளனா்.